வணக்கம், நான் அலோஹா குமரன். உர்பேசர் சுமித் என்ற ஒரு கம்பெனி, அது உர்பேசர்ன்றது வந்து ஒரு வேர்ல்ட்வைடு ஒரு ரெக்கக்னைஸ்டு கம்பெனி. அவங்க இந்தியாவோட கம்பெனி சுமித்தோட சேர்ந்து சென்னை மாநகரத்தில் ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் மக்கின குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி அழகாக பிரித்து இந்த சென்னை மாநகரத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்திருக்காங்க. இந்த பொறுப்பில் நீங்கள் நான் எல்லோருமே ஒத்துழைக்கணும் அப்படின்னு நான் உங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு மாநகரம், அதாவது சென்னை மாநகரம் சுத்தமாக இருக்கணும்னா அரசாங்க திட்டங்கள் மட்டும் அதுக்கு முக்கியம் கிடையாது. அரசாங்க திட்டங்கள் போடலாம், நாம் எப்படி நம்ம வீட்டை சுத்தமாக வைத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, வீட்டை விட்டு தாண்டி வந்து எப்படி ஒரு பெட்ரூமு டாய்லெட்டை க்ளீனாக வச்சுருக்கணுமோ, அதேமாதிரி வீட்டை விட்டு தாண்டி வந்துட்டால் ரோட்டையும் சரி, இல்லை மற்ற பொது இடங்களான பீச்சு பார்க்கு கோவில்கள் எல்லா இடத்தையுமே சுத்தமாக வச்சுக்கணும்னா இந்த தனி மனுஷன் ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. இப்படி இருந்தால்தான் இந்த சென்னை மாநகரம் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும், வாழும் தகுதி உள்ள ஒரு நகரமாக மாறும். இன்றைக்கி இல்லாமல் வரப்போகிற ஜென்ரேஷனை கூட நம்மளை வந்து வாழ்த்தணுன்னா நாம் இந்த இடத்த, இந்த நம்ம வாழ்கிற இடம், இந்த சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து கொள்ள கற்றுக்கணும். இதுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த பேசிக்கலாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது வந்து நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் இந்த ஒழுக்கம் இருக்குது, எல்லாருக்கும் இந்த ஒழுக்கம் தேவை. இந்த ஒழுக்கம் இருந்தால்தான் இந்த ஊர் சுத்தமாகும். வீட்டை சுத்தமாக வச்சுருக்க மாதிரி நம்ம இந்த நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், எங்கள் காலனியை சுத்தமாக வச்சுக்கணும், எங்கள் தெருவை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைத்தால், குறிப்பாக பெண்கள், யூத் அண்ட் ஆண்கள் எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லோரும் யுனைட்டடாக இருந்தால்தான் இந்த சென்னை மாநகரம் இந்தியாவிலே ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு மாநகரமாக வளரும். அதுக்கு இதில் எந்த விதமான எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணும்போது ஒரு நாடை சொல்கிறோன்னா சுத்தமாக இருக்குன்னா, அந்த நாட்டை வந்து ஒரு நாடை பற்றி சொல்லும்பொழுது அது வந்து அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைக் பெரிய டால்ரைஸ் பில்டிங்கோ ஃப்ளைஓவர்ஸோ, இல்லை அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஐடி பார்க்ஸோ, இல்லை பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ அல்ல. அந்த நாட்டை மக்களை தான் குறிக்குது. எந்த ஒரு நாடை சொன்னாலும் அந்த நாட்டை மக்களை குறிக்குது. சென்னையை சொன்னாலும் சென்னை மாநகர மக்களை தான் குறிக்கும். நாம் எல்லோருக்கும் அந்த தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே சென்னை மாநகரத்தை சுத்தமாக்க முடியும். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், உர்பிசர் சுமித், நாம் இந்த 3 பேரும் சேர்ந்தால் தான் இதை சிறப்பாக வெற்றியடைய செய்ய முடியும். இது வந்து ஒரு சிறப்பான கூட்டணியாக அமையும் என்பதில் எனக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. நம்ம சென்னை கிளீன்.